நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் காப்பி அடிக்கப்பட்ட அதாவது வந்து ஒரே மாதிரி தோற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கார்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக பாத்தீங்க அப்படின்னா ரனால்டில் வந்து டஸ்டர் அப்படின்னு ஒரு கார் இருக்குது நிசானில் வந்து டரானோ அப்படின்னு ஒரு கார் இருக்குது நிசான் மற்றும் ரெனால்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியாவில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெனால்டோட பிளான்ட்டும் சரி நிசானோட பிளான்ட்டும் சரி ஒரே இடத்துல தான் இருக்கும் டெக்னிக்கலாக நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க இந்தியாவில் ட டஸ்டர் கார் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து லான்ச் பண்ணாங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஸ்பெஷல் எடிஷன் ஃபோர் கிராஸ் ஃபோரு ஃபோர் கிராஸ் டூ இந்த மாதிரி நிறைய எடிஷன் கார் இருக்குது நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு எஸ்யூவி ரகத்தில் வந்து சூப்பராக வந்து சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் தான் டஸ்டரு ஒம்போதுலேருந்து பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும் இந்த கார் வந்து நல்லா சேல் சேலானதையொட்டி அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டரானோ அப்படின்னு ஒரு கார் வந்து லான்ச் பண்ணாங்க டரானோலேயும் நிறையா வசதிகள் இருக்குது பெட்ரோல் டீசல் இருக்குது ஆட்டோமேட்டிக் இருக்குது மேனுவல் இருக்குது பதினொன்றரை லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும் டரானோ நிசான்டனே பக்கத்து பக்கத்தில் நிபாட்டி பார்த்திங்கன்னா முன்னாடி வரக்கூடிய கிரில்லு ஒரு சில அமைப்புகள் வந்து வேறு மாதிரி இருக்குமே தவிர தோற்று அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பேரும் வந்து கூட்டணியில் இருந்தாலுமே கூட இந்த கார் மாதிரியே இன்னொரு காரும் வந்து வச்சு அசலாக ஒரே மாதிரி இருக்கக்கூடாது டெக்னிக்கெலாம் நிறைய விஷயங்கள் ஒரு நட்டாக இருக்கணும் ஒரு ஸ்க்ரூ போல்ட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா கிரில்லு மற்ற விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க மற்றபடி ரெண்டு காரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன டஸ்டர் வந்து ரீச் ஆன அளவுக்கு வந்து டரானோ வந்து இன்னும் ரீச் ஆகலை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதே நிறுவனத்திலே வந்து நிசாரில் பார்த்தீங்கன்னா சன்னின்னு ஒரு கார் இருக்குது செடான் டைப் ஆஃப் காரு அதே ரெனால்ட்டில் வந்து ஸ்கேலா அப்படின்னு ஒரு கார் இருக்குது சன்னி பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பதினோரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும் அதுலேயும் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் நிறைய வேஷன்ஸ்லாம் இருக்குது செடான் சக ரகத்தில் பார்த்தீங்கன்னா சன்னி வந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு ரெனால்ட்டோவில் வந்து ஸ்கேலா அப்படின்னு ஒரு கார் இருந்துச்சு அதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்கேலா வந்து ஒம்பதுலேருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகி விலையில் வந்து விற்பனையானுச்சு ஸ்கேலாக வந்து ரீச் ஆகலை செடானை பொறுத்த வரைக்கும் சன்னி வந்து ஹிட் அடிச்சிச்சு உங்களுக்கு ஸ்கேலாக வந்து ரீச் ஆகலை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸ் வாகன் ஃபோக்ஸ்வாகன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா வென்டோ அப்படின்னு ஒரு காரை வந்து லான்ச் பண்ணாங்க ஒம்போதரை லட்சத்துலேருந்து பதினேழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும் வென்டோ பார்த்தீங்கன்னா போலோவோட அண்ணன் அப்படின்னே சொல்லலாம் போலோன்னு வந்து ஒரு ஹேஷ்பேக் கார் இருக்குது ஃபோக்ஸ்வாகனில் போலோவோட அப்டேட் பண்ண விஷன் செடான் விஷன் தான் வந்து வெண்டோ வென்டோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் லான்ச் பண்ணி வெண்டோம் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செடான் கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் வந்து ரேப்பிட்னு ஒரு காரை வந்து லான்ச் பண்ணாங்க ஸ்கோடாவும் வந்து ஃபோக்ஸ் வாகன் குரூப்பில் தான் வராங்க ஸ்கோடா வந்து ராபிட் வந்து பத்துலேருந்து பதினேழு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு வராங்க ரேப்பிட் ஃபோக்ஸ் வாகனில் வெண்டோ ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் தோற்ற அமைப்பில் ரெண்டு காருமே செடன் டைப்பில் வந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மற்றும் கே டென் இந்த ஆல்டோ பிளாட்ஃபார்மில் கார் வந்து மாருதி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வராங்க பேர் வந்து மாறிக்கிட்டே வரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டன் மற்றும் ஆல்ட்டோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் தோற்று அமைப்பில் ஆனால் ரெண்டு காரையும் வேறு வேறு காராக போட்டு சேல் இருக்காங்க ரெண்டு காருமே வந்து நல்லா விற்பனை ஆகிட்டுருக்கு ஆல்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா டாப் லீடிங் டாப் ஃபைக்குள்ளே வரும் அதேமாதிரி கேட்டனும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்லா வந்து சேல் ஆகிட்டுருக்கு ஆனால் தோற்று அமைப்பில் ரெண்டு கார்மே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆல்ட்டோ மற்றும் கேட்டன் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா டீசல் வெர்ஷன் வந்து கிடையாது பெட்ரோல் தான் இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஃபூவெலாம் வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி கேஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபூவெலாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி